ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பேரிச்சம்பழத்தை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பேரிச்சம்பழத்தை எப்போல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் பேரிச்சம்பழத்து மேல் பகுதியில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையினால கிருமிகள் அதில் படிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பேரிச்சம்பழம் வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல பழமாக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வாய்ப்பு புளிச்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்தில் அதிகமான சுகர் இருக்கிறதுனால நமக்கு பூச்சிப்பல் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். அது பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வாய்ப்பு புளிச்சிருது ரொம்பவே நல்லது. ரொம்ப நாள் ஆன பேரிச்சம்பழத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. ரொம்ப நாள் ஆன பேரிச்சம்பழத்தை ஒருத்தர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அதிகமாக வரும்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு நாள்பட்ட பேரிச்சம்பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. பேரிச்சம்பழத்தை முடிஞ்ச வரைக்கும் வெறுவயத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெறுவயத்தில் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் உள்ள பூச்சிகளை அதை அகற்றி வயத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுல ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் பேரிச்சம்பழத்தை வெறுவயத்தில் சாப்பிட்றத ஃபாலோ பண்ணுங்க. பேரிச்சம்பழத்தை நல்லா சாப்பிட்ட பிறகு எப்பயுமே எடுத்துக்காதீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிறதுனால அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ சாப்பிட்ட பிறகு சாப்பிடாதீங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இரும்பு, சல்பர், துத்தநாகம், ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கு. அதனால பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நல்ல மூளை வளர்ச்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்த சோகையெல்லாம் சரியாகுதான். யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது நல்லது. பேரிச்சம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிறது, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதில் வருது. அதனால கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுங்கள். பேரிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக பாலில் கலந்து சாப்பிட்றாங்க. நிறைய பேர் அதை உலர்த்தி பொடிப்படியாக நறுக்கி சுகராகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் உடலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.